கொரோனால பிரசம் எல்லாருக்குமே தெரியும். 2015 சென்னையில பெரிய வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இல்ல இல்ல அதோட பல மடங்கு பயங்கரமான பாதிப்பு கொடுத்த, பல பொருட்செலவை ஏற்படுத்திய, பல மனித உயிர்களை பலி வாங்கிய, டேம் உடஞ்சி கரை புரண்டு ஓடிய வெள்ளம் ஏற்பட்ட சில இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஒன் ஸ்மால் அப்டேட். நம்பர் ஒன், May 1, 2020 உஸ்பெகிஸ்தான்ல இந்த மிகப்பெரிய டேம் உடஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய டேம் உடஞ்சனால மிகப்பெரிய பொருட்செலவும் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா 14 நகரங்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி இது பக்கத்துல இருக்க கசகஸ்தான் நாட்டிலயும் இதோட பாதிப்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30,000 மக்கள் இந்த இடத்தை கைவிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம 5,000 பில்டிங்ஸ் மேல ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த டேம் உடஞ்சிருக்குன்னு கேட்டதுக்கு, மழைனால இந்த டேம் உடஞ்சிருக்கு சொல்லிட்டு அந்த டேம் நிர்வாகம் பண்றவங்க சொன்னாங்க. ஆனா அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அந்த நாள்ல அந்த இடத்துல மழையே பெய்யலன்னு சொல்லிட்டு. சரி, பழைய டேமா இருந்திருக்கும், அதான் உடஞ்சிட்டு இருக்கோம்னு பார்த்தா கூட இது ரொம்ப புதுசா கட்டப்பட்ட டேம். 2009 ஆரம்பிச்சு 2017 தான் கட்டியே முடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறமா தான் தெரிஞ்சது, இந்த டேம் கட்டினவங்க வந்து எமர்ஜென்சி அலாம்க்கான அப்ரூவல் வந்து சரியா வாங்கலையா. சின்னதா யாரோ செஞ்ச அலட்சியமான விஷயத்தினால இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. நம்பர் 2, 2021 ஜனவரி மாசத்துல இந்தியாவோட இமாலயாஸ்ல இருக்க ரிஷி கங்கான்ற ஒரு நதியில வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. பெரிய ஐஸ் கிளேசியர் உடஞ்சி இந்த வெள்ளம் ஏற்பட்டதா சொல்றாங்க. இது வந்த ஸ்பீடுக்கு இதோட வழியில இருக்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு. அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட், அப்புறம் எனர்ஜி பிளான்ட், இது எல்லாமே அடக்கும். இந்த சம்பவத்துல வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் இது வழியில இருக்க 2-3 பாலங்களையும் அடிச்சுட்டு போயிருச்சு. அதனால இதை சுத்தி இருக்க ஊருங்களுக்கு போற நெட்ஒர்க்கையும் இத வெள்ளம் வந்து தடை பண்ணிருச்சு. நம்பர் 3, 2017 சைனால சீசோ ஒரு டேம் உடஞ்சி மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து வெறும் 36 நிமிஷத்துல 33 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சதுதான் காரணமா. இந்த மிக கன மழையால வந்து இந்த டேம் ஓவர் ஃபுளோ ஆகி தண்ணி வந்து வெளியே அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெள்ளம் போற வழியில இருக்க எதுவுமே உள்ள மிகப்பெரிய பிரிட்ஜஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிருக்கு. இந்த இடத்த சுத்தி இருக்க இடத்துல தான் கிட்டத்தட்ட 1 ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது 6 அடி அளவுக்கு தண்ணி வந்துச்சு. அங்க இருந்த பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்களாம். மிச்சம் இருந்தவங்களுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அழிவை ஏற்படுத்திருக்கு. இதுல வந்து நிறைய விளை நிலங்களும் அடக்கும். நம்பர் 4, மிஷிகன்ல இருக்க இடன்வெல் டேம் வந்து 19th May 2020 அப்போ உடஞ்சி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த டேம் பாத்தீங்கன்னா முதல்ல 1924 ஹைட்ரோ பவர் பிளான்ட்காக தான் கட்டுறாங்க. 2018 US கவர்மெண்ட் வந்து இந்த டேமோட உறுதித்தன்மையை பார்த்து கேள்வி எழுப்பி இந்த டேம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டு இதோட லைசன்ஸ கேன்சல் பண்றாங்க. ஆனா மிஷிகன் கவர்மெண்ட் அதெல்லாம் இல்ல, இது செம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இது கண்டிப்பா உடையவே உடையாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொன்னாங்க. ஆனா இது சொன்ன 2 வருஷத்திலே வந்து பயங்கரமான மழை பெஞ்சு இந்த டேம் வந்து உடஞ்சி மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால கிட்டத்தட்ட 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வெள்ளம் போன வழியில இந்த எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுச்சு. பல கோடி ரூபாய் பொருள் இழப்பும் ஏற்பட்டிருக்கு. இதனால மிஷிகன் என்விரான்மெண்டல் ஏஜென்சி மேல மிகப்பெரிய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட அலட்சியத்தினாலதான் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. நம்பர் 5, மியான்மர். மியான்மர்ல இருக்க இந்த டேம் வந்து 2018 உடஞ்சி மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்துச்சு. இந்த டேம் வந்து 2004 கட்டி முடிச்சிருக்காங்க. மியான்மர்ல அடிக்கடிக்க அதிகமான மழை ஏற்படுறதுனாலதான் இந்த டேம் உடஞ்சதுக்கு காரணமா இருக்கும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 63,000 பேர் கிட்ட வீடுகளை இழந்திருக்காங்க. அப்புறம் 1,000 ஏக்கர்ஸ் அளவுக்கு விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தோம், இல்ல ஒருத்தர் தான் இறந்திருக்காரு, 6 பேர் மட்டும் தான் காணாம போயிருக்காங்க. சரி, நான் இன்னைக்கு சொன்னதுல எந்த வெள்ளம் பாக்கிறதுக்கு மிக பயங்கரமான வெள்ளமா இருந்துச்சு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். See you, டாடா.